எப்படி நான் அந்த குண்டச்சியை கட்டிக்குவேன் நீங்க நினைச்சீங்க அவ கூட ஒண்ணா போட்டோலயே சேர்ந்து நிக்க முடியாது வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழ்வேன் நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க நான் வாக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் உங்க அப்பா வேணா நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு சொல்லலாம் ஆனா ராசாத்தி அவ அப்படி இல்ல அவகிட்ட நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கலாம் அதனால நானே அவகிட்ட போய் பேச போறேன் ஆமாக்கா தம்பிய காதலிச்சிட்டு அண்ணன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி என்னால வாழ முடியும் மனசுல இருக்கிற கஷ்டத்தை கொட்டி தேக்கலான கோவிலுக்கு வந்தா கஷ்டத்தோட மூலமே எங்க கண்ணில படுது கும்பிட போன தெய்வ குறுக்க வந்த மாதிரி நான் பாக்கணும்னு நினைச்ச ராசாத்திய ஒரு சன்னிதானத்துல வச்சு காமிச்சிய சாமி இதே மாதிரி அவன் மனசுல பூந்து நான் சொல்றதுக்கு சரின்னு தலையாட்ட வச்சிருக்கேன் நானே உன்ன பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா நீயே இங்க இருக்க எப்பவுமே இந்த கோவிலுக்கு தினமும் வருவேன் அம்மா நீ என்ன அதிசயமா கோவிலுக்கு வந்திருக்க நம்ம அங்கே ஆண்டி கூட சாமி கும்பிட வந்த நான் எப்பவும் இந்த கோவிலுக்கு வருவேன் நான் உங்களை பார்த்ததே இல்லையே ना ये पप्पा वादे दा इंगे बरेवे। देखशी ये तो कोविल ले बैंडर नूने सुना, आदरणाल दा अम्ला कोटी टुवंदे। देखशी, उन्होंडे बैंड दले नैने ना केक कुड़ा दे, अना इंदे सामी रुंबस शक्ति वाईंदे दे। ओ मनसारे ने बैंड किटा, नी केट दे कुड़ पारे। आपरे ने देखशी, रासाती वाईलरने वंदरचे, नानू ये वेंड दले सामे किटा सोली वेंड करे। नानू इंद सामे किटे, येन कोरे नल्ला वार किए कुडने तोड़न्दे वेंड किटे। अदा, इप्पो। कुड़तर करे। रासाती वेंड दले नरवेतने सामी, मू वेंड दलियों कंडीपन नरवेत वार। नाड़ी प्रदक्षिण बनीट बंदर रहे। நீ போய் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ சரி நான் போய் விளக்கே ஏத்திட்டு வரேன் சாமி இப்போ எப்படியாவது ராசாதி கிட்ட நான் இனியனை காதலிக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை அவளா நிறுத்துற மாதிரி நிறுத்த சொல்லி சத்தியம் வாங்க போறேன் இந்த கோயில வச்சு சத்தியம் வாங்கிட்டா அவ அந்த சத்தியத்தை மீற மாட்டா இதுக்கு மட்டும் நீ துணையா இரு சாமி इन्हें कोयल को पे इवरो सीकर वंटी हैं। कोटा में इला आधा सीकर वंदतो। ए, चुवा। पौन करी अन्ना अच्छे। कोयल को पे इवरो सीकर वंटी हैं। अंधे गुंडे चे पागले आ। किन्ना दीक्षी ना इवरो टेंशन आ रखा नहीं आमे इधर क्या? ना इन्ना केटे ट्रके नहीं इन्ना पनी ट्रके நீ அந்த குண்டச்சே பாத்தியா இல்லையா? பாத்த. எங்க பாத்த? என்ன பேசுனே? அம்மா கூட இருந்தாங்களா? அந்த ராசாதி ஒத்துக்கிட்டாளா? எதுக்கு இப்படி படபடன்னு கேக்குற? கொஞ்சம் பொறுமையா இரு. நானே சொல்றேன். ஏன் டென்ஷன் எனக்கு? இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணு இல்ல. நாங்க கோயிலுக்கு போனும். அங்க எதிர்பார்க்காம ஒரு சம்பவம் நடந்துச்சு. र
ராசாதி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? முக்கியமான விஷயமா ஒன்னு பேசணும். தீக்ஷி, பிரார்த்தனையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாமா? ஏமா, பாரியை அவக்கு சொந்தக்கார பொண்ணா? உன்னை அடிக்கடி இங்க பாக்குறேன், என்னவோ தெரியல, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லம்மா. இந்த சாமி ஏனோ தெரியல, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தூக்கி கொஞ்சறதுக்கு ஒரு புள்ள கொடுக்கல. ராசாத்திய பாக்குற வரைக்கும் எனக்கு அந்த வருத்தம் இல்லம்மா. இந்த கோயில கைங்கரிய பண்ண ஆரம்பிச்சப்போ சாதாரணமா பார்த்த ஒரு பொண்ணுதான் அந்த ராசாத்தி. ஆனா அவ குணத்தை பார்த்து நான் பிரமிச்சே போயிட்டேன். அதனாலேயே இந்த சாமி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சேன். ஆமாமா, அவளோட குணத்தை பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ள ஒரு சின்ன கோபம். சாமி எனக்கு ஒரு பையனை கொடுத்திருந்தா எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட கையில கால விழுந்தாவது என் பையனுக்கு கட்டி வச்சு இந்த மகாலட்சுமிய வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பேனே. ஆனா எப்போ பாரியையா ராசாத்திய அவர் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொன்னாரோ அன்னைக்கு ஒரு தகப்பனுக்கு வர சந்தோஷம் எனக்கு வந்துச்சுமா. இப்ப கூட இந்த ஊரு இவளுக்கு போய் இனியன் ஜோடியான்னு எவ்வளவோ கேலி பேசினாங்கம்மா. இனியன் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். ஒரு விஷயத்த மட்டும் அந்த இனியன் கிட்ட சொல்லுமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இனியன் நிச்சயமா தனக்கு ஒரு ஜோடி கொடுத்ததுக்கு இதே சாமி கிட்ட வந்து நன்றி சொல்வாமா. தீக்ஷி, தீக்ஷி, என்னாச்சு? அந்த ஆள் சொன்னது இருக்கட்டும், நீ ராசாதி கிட்ட பேசுனியா? அத சொல்லு. எப்படி இனியன், ஒரு பொண்ணுக்காக பெத்தவங்க வேண்டி பாத்திருக்க, ஆனா மத்தவங்க வேண்டி இப்பதான் பாக்குற. அது அவன் மேல இருக்க பரிதாபமா இருக்கும். அத பார்த்தா நம்ம நிலைமை பரிதாபமா போயிடும். இல்ல இனியன், அந்த குருக்கள் சொன்னது ஏதோ அந்த சாமிய சொன்ன மாதிரி இருந்தது. தீக்ஷி, அதனாலதான் ராசாத்தி கிட்ட பேசாம நான் திரும்பி வந்துட்டேன். இதுக்கு தான் இந்த பில்டப்பா? போ தீக்ஷி, நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தேன் தெரியுமா? நீ பேசியிருப்ப, அதுக்கு அவ ஏதாவது சொல்லியிருப்பா, அதுக்கேத்த மாதிரி நான் பிளான் பண்ணலாம்னு எதோ யோசிச்சு வச்சிருந்தேன். ஐயர் சொன்னாரு, ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னு அவகிட்ட விஷயத்த பேசாமே வந்திருக்க. நீ ஒன்னு பண்ணு, நீ இங்கே இருந்து நான் அந்த குண்டச்சி கழுத்துல தாலி கட்டுறத ஆசை தீர பார்த்துட்டு ஊருக்கு போ. என்ன நீ இப்படி பேசுற? உனக்கு இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கும் இருக்கு, அத நான் மறுக்கல. அவர் சொன்னது கேட்டோன்னு அந்த இடத்துல ராசாத்தி கிட்ட பேச மனசு வரல. அதான் வந்துட்டேனே ஒழிய, நீயும் அந்த ராசாத்தியும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரல. சரி அழுகாத, நான் கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தையும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிதான் இவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டேன். கண்ணை தொலைச்சுக்கோ. என்னைக்கு இருந்தாலும் நீயும் நானும் தான் ஜோடி. இத நான் என் ஸ்டைல டீல் பண்ணிக்கிறேன். வீட்டுல இவ்ளோ வேலை இருக்கும் போது கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஒரு ஆம்பளை இப்படி படுத்திருந்தா என்ன அர்த்தம்? ரைட்டு, வில்லங்கம் வீணா வாயப்படுங்க வந்துருச்சு, உஷாரா பேச போடுறா இளங்கோ. என்னங்க இப்படி கரடி மாதிரி கத்திட்டு இருக்க? நீங்க பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன விஷயம் பொன்னி? நீ ஏதோ ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முடிவு பண்ணிட்ட, அது என்னன்னு தெரியாம நான் என்னத்த பேசுறது? வேலைக்கு போனுமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருந்து மட்டும் பிரயோஜனம் கிடையாது.
அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய கேட்கணும்னு தோணுது. ஆனா நான் அதை கேட்டு நீ கோவப்பட்டு திங்கள சோத்துல மண்ணலி போட்டுறக்கூடாதுன்னு தான் கம்மன் இருக்க. என்னங்க வீட்டை தான் நீ நல்லா நிர்வாகம் பண்றப்போ நான் எதுக்கு புண்ணியால தலையிடணும்? உனக்கு தெரியாததா? சரி சொல்லு என்ன விஷயம். காலையில கண்மணி வீட்டு பக்கமா போயிட்டு இருந்தனா பார்த்தாலும் மகளுமா சேர்ந்து என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்னவா? அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா அதுங்க போட்டிருக்கிற திட்டத்தை கேட்டு நான் தான் மிரண்டு போயிட்டேன். நம்ம ராசாத்திக்கு இப்படி ஒரு சம்பந்தம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கலையாம். அந்த பொறாம அவங்க பேச்சுல தெரியுதுங்க. இப்போ ரெண்டு நிச்சயமும் ஒன்னா நடக்க போதில்ல. அதனால கண்மணிக்கும் குமரனுக்கும் ஏகப்பட்ட நகை நட்டு போட்டு சீர்சடத்தை எல்லாம் நிறைய செஞ்சு அசத்த போறதா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கு போட போறாங்க. அத பத்தி நமக்கு என்ன பொண்ணே? அதான் பாரி ஐயா எதையும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டார்ல. நாம என்ன பண்றது? இத பாருங்க, அவர் பெருந்தன்மையா அவர் காட்டிட்டாரு. அத புரிஞ்சுக்காம இந்த கோகிலாத்த அவங்க பொண்ணுக்கு ஊரே அசந்து போற அளவுக்கு சீர்சனத்தை செஞ்சு அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மள அவமானப்படுத்தணும்னு பேசிட்டு இருக்காங்கங்க. நம்மள பத்தி எல்லாருக்கும் தெரியும் பொண்ணே. யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நாமளும் நம்ம ராசாத்திக்கு நம்மளால முடிஞ்சதை விட அதிகமா போட்டு அனுப்பினா என் மாமனார் பாண்டியனுக்கு பெருமை தானே? பெருமை பெருமை தான். என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம நாளைக்கே அந்த வீட்டுக்கு போற என் நாத்தனா இருக்கு, ஒரு மரியாதை வேணா? ஆமாமா, மரியாதை மரியாதை விட்டுரு. எழுந்திருங்க. யாரும் ஒரு சொல்ல சொல்லிட கூடாதுல்ல. அதுக்கு நாம எங்க போறது பொண்ணே? நம்ம நிலைமை உனக்கு தெரியாதா? நாளைக்கே நம்ம ஒரு பொண்ணு வச்சிருக்கோம். அதுக்கு ஒண்ணு என்ன பண்றதுன்னு நானே முழிச்சிட்டு இருக்கேன். இவர ஒருத்தர் கடலல ஓஞ்சால ஓயோ, நம்ம கடனல ஓயவே ஓயாது. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நாளைக்கே நம்ம கௌரவமா இருக்கணும்னா நாம இதெல்லாம் செஞ்சுதாங்க ஆகணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இந்த வீடு எதுக்கு இருக்கு? இது அடமானமா வித்தோ செஞ்சிட வேண்டியதா? என்னமா பேச்சுல பேச்சா வீட வைக்கணும்னு சொல்லிட்ட? அப்புறம் நம்ம பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய மனுஷன், நம்ம சக்திக்கு மீறி செஞ்சிருக்கோன்னு அவருக்கு தெரியாதா? நமக்கு ஒரு கஷ்டம்னா அவர் என்ன விட்டுருவா போறாரு? இத பத்தி உங்க அம்மா கிட்டயும் உங்க தம்பி கிட்டயும் பேசி நான் சொன்ன மாதிரி ராசாத்திக்கு செஞ்சு அனுப்புற வழிய பாருங்க. அவளதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். உழைச்சு கிழச்சு வந்து கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நான் பார்த்தேன். ஆனா இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி அசால்ட்டா போட்டுட்டு இவன் நிம்மதியா தூங்க போற என் தூக்கம் காலி. ஆண்டவா, அடுத்த பிரிவிலையாவது எதிர்த்து பேசுற தைரியத்தை எனக்கு கொடுப்பா. முடியல. வாங்கோ. யார் பேர் கர்ச்சனை? சாமி பேர் கர்ச்சனை. பேஷா பண்ணிடுவோம். சரி. நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல.
இன்னைக்கு பாருங்க நீங்க இப்படி மிரட்டறது பாரியா என்கிட்ட சொன்னா உங்க கதை அவ்ளோதான் ஏய் பாரியா தான் இத புத்தி கெட்டு போய் சங்கர் மேல இருக்கிற கோவத்துல ஊர்காரங்க முன்னாடி அசிங்கமா போயிட கூடாதுன்னு அவர் பையனை உன கட்டி வச்சறேன்னு சொன்னா நீயும் உன் குடும்பமும் ஐயா இதெல்லாம் ரொம்ப ஓவர் உங்க பையனுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவ அதனால இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்லாம ஈன்னு பல்ல எழுச்சிட்டு வந்து கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க தவார் நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம் அதனால நீயே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு அதான் உனக்கும் நல்லது உன் உயிருக்கும் நல்லது ஆமா நீங்க எல்லாம் யாரு எதுக்காக என்கிட்ட இப்படி பேசுறீங்க அப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துக்குனே புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டுகுது ஏய் மரியாதையா உனக்கும் இனியனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டு அத சொல்ல நீங்க யாரு டேய் மாப்ள இவட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்ல பேசாம போடுற ரசதி என்னாச்சுமா என்னாச்சு ஏன் கத்துற ஏதாவது பயந்துட்டியா என்ன ரசதி என்ன ரசதி என்னாச்சு என்னமா தெரியலையேப்பா என்னமோ திடீர்னு கத்துனா என்ன காச்சு கேட்டா ஒன்னு சொல்ல மாட்டேங்கறாளே என்னமா என்ன ரசதி கெட்ட கனவு ஏதாவது கண்டியா யாரோ நாலு பேர் என்னை துரத்திட்டு வந்து நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு பெரிய எடுத்து சம்பந்தமானு என்ன குத்த வந்தாங்க நான் பயந்து போய் எழுந்துட்டேன் கல்யாணனும் ஒரு பேச்சு எடுத்தாலே எல்லா பொண்ணுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு பயம் வருது சகஜம்தான் அந்த மாதிரி பயந்தா இப்போ உனக்கு கனவா வந்திருக்கு இதெல்லாம் ஒரு தொந்தரவா நினைச்சு பயப்படாம படுத்து தூங்கு ராசாத்தி அத்த ராசாத்திக்கு விபூதி வச்சு விட்டு அவளை தூங்கு வைங்க இல்ல அண்ணி என்ன மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமாங்கிறது கவலையா இருக்கலாம் தப்பு இல்ல ஆனா இப்ப என் பிரச்சனை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த வாழ்க்கைய எப்படி வாழ போறேங்கிறது தான் சங்கர என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்போ எனக்கு அது பிரச்சனையா தெரியல ஏன்னா ஏற்கனவே கல்யாணமானவர் ஒரு குழந்தைக்கு அப்பா நம்ம அளவுக்கு சரிசமமான ஆளு ஆனா அந்த இனி அப்படி இல்லை எந்த விதத்திலையும் நான் இனி எனக்கு பொருத்தமானவ இல்லைன்னு எனக்கே தெரியுது அது மட்டும் இல்ல அவங்க வசதி நம்மளை விட பல மடங்கு இன்னைக்கு எம்எல் இருக்கிற பரிதாபத்துல பாரி ஐயா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலாம் ஆனா அந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் இதுல துளி கூட சம்மதம் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது என்னடி இப்ப போய் இப்படி சொல்ற எதையும் போட்டு குழப்பிக்காம பேசாம படு அத்த அது வேற ஒண்ணும் கிடையாது ராசாத்தியோட பயத்துக்கு காரணம் அவளோட உருவமோ அவளோட குணமோ கிடையாது அவங்க வசதிதான் அந்த வீட்டுக்கு நீ போறப்போ உன்னோட மரியாதை குறையாத மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் இது பாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவர்கிட்ட இத பத்தி பேசிட்டு இருந்தேன் ராசாத்தி கல்யாணம் மட்டும்னா பரவாயில்ல கூடவே கண்மணி குமரனுக்கு ஒரே நாள்ல கல்யாணங்கறப்போ அவங்க நம்ம ராசாத்திய எந்த குறையும் சொல்ற மாதிரி நடந்துக்க கூடாது அதனாலதான் நம்ம சக்திக்கு மீறியாவது நம்ம நல்ல விதமா ராசாத்திக்கு செஞ்சு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் பொண்ணி இளங்க ஒருத்த சம்பாத்தியத்துல நம்மளால முடிஞ்சதுதானே பண்ண முடியும் என் வீட்டுக்கார சம்பளத்தை மட்டும் நம்பி கல்யாணம் பண்ணோம்னா ராசாத்திக்கு கம்மல் மூக்குதி கூட போட்டு அனுப்ப முடியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம வீட்ல இருக்கிறது ராசாத்திய தவிர ரெண்டு ஆம்பளை பசங்க தான் ராசாத்தி அப்பா ஏதோ நமக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு பேசாம இந்த வீட்டை அடமான வச்சோ இல்ல வித்தோ ராசாத்திக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா பிரச்சனை எல்லாம் தீந்துரும் என்னங்க இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான் அதையும் கொடுத்துட்டா நாளைக்கு நாம எங்க போறதுமா என்னத்த கஷ்டங்கறது நமக்கு புதுசா என்ன இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா கபில படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வருமானத்துல நாம கொஞ்சம் சிக்கனமா இருந்தோம்னா இந்த வீடு என்ன இதை விட பெரிய வீடா ஈஸியா வாங்கிடலாம் அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல அடுத்த விசேஷம் வரதுக்குள்ள நாம மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அதனால எதை பத்தி யோசிக்காம நான் சொல்றபடி செய்ய பாருங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் இளங்கோ நீ என்ன சொல்ற நான் முழு ஜனாதிபதி மாதிரிதான் போல
முடி வெட்டதுக்கு அப்புறம் ஸ்டாம்ப்க்கு மட்டும் தான் நமக்கிட்ட வருவாங்க போல. என்னடா? அம்மா பொன்னி சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? என்னங்க யோசிச்சு பார்க்கறேன் சொல்லிட்டு இருக்கீங்க? யோசிக்க எங்க டைம் இருக்கு? இது பாருங்க, நாளைக்கே ஒரு ஃபைனான்ஸ் காரனை பார்த்து இந்த வீட்டை அடமான வச்சு கையில காசு வந்தேனே ராசாதிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துறலாம். பாருங்க, அத்த கைய பாருங்க, கண்ணாடி வளையல் போட்டுட்டு இருக்காங்க. மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனால அவங்களுக்கு நாலு சவரன்ல வளையல் வாங்கி போட்டுறலாம். எங்க அம்மாக்கா? பின்ன எங்க அம்மாக்கா சொல்றேன், போங்கங்க. எங்க அம்மாவுக்கு நகை எடுக்கிற மாதிரி நைசா இவ்வளவு கடி போடுறானு என்ன தவிர வேற யாருக்கு தெரியும்? இதுக்கு பேர் தான் பக்கத்து இலைக்கு பாயசம் போல இருக்கு. நானே உங்ககிட்ட ஒன்னு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க அங்கிள். அது ராசாத்தி உருவத்துல தான் கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பா, ஆனா மனசளவுல அவ குழந்தை. அவளை மாதிரி ஒரு பொண்ண எங்க தேடினாலும் கிடைக்காது. ஒரு பெத்தவனா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல துணையை தேடித்தரது என்னோட கடமை. அந்த வகையில இனி எனக்கு ராசாத்தியை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாளா நீயே சொல்லுமா? கிடைக்க மாட்டாங்க. ஆனா இனி அப்படி இல்லை. அவனால நான் இப்ப எடுத்திருக்க இந்த முடிவை புரிஞ்சுக்க முடியாம கோவப்படுறான். நீ தம்மா அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். செவியாமா? சரி.